மதுரை படங்கள் அப்படின்னாலே வந்து எங்களுக்கு இந்த சின்ன சின்ன லேன்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், அப்படி இப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கும். மதுரை நாங்கள் பார்த்த தமிழ் சினிமாவில் எவ்வளோ வித்தியாசமாக இருக்க போகுது ஜெயகர்கண்டர். அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். பட் சிலிபஸ்லி பேசிக்கலாம் சொல்லணுன்னா இதில் ஃப்ளாஷின் கலர்ஸுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் அது ஐ மீன் அது கல்ச்சரில் இருக்கிற விஷயம் தான். அது விடன் கான்சன்ட்ரேட் தட் கார்த்திகின்ற கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்றதான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அந்த விஷயங்கள் தான் நிறையா எங்களுக்கு பூஸ்டர் பண்ணி கொடுத்தது. பேசிக்கில் இட்ஸ் டெஃபினெட்லி அடுத்த லெவலில் வந்து விஷுவல் தான். ஐ மீன் ஆடியன்ஸ் டெஃபினெட்லி அதை சந்தோஷப்படுவாங்க. ஸோ 2 மந்த்ஸ் மதுரையில் ஷூட் பண்ணும்போது லைவ் ஷூட்டிங் அப்படின்ற போது எவ்வளோ என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்க? பிகாஸ் மதுரைனாலே கூட்டம் ஜக ஜகன் இருக்கும், தூங்கா நகரம் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. மெயினாக என்னென்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நிறைய ஷெட்யூல் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கால் ஷீட் டைமிங் வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆர்டிஸ்டுன்ற டேட்டுன்னு ஒரு விஷயம், பட்ஜெட் கன்சன்ற ஒரு விஷயம் இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா லைக் சம் டேஸில் ஒரு 54 டேஸில் ஷூட் பண்ணோம். 54 டேஸில் வந்து ஆல்மோஸ்ட் 27 ஹவர்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக வித் நான் ஸ்டாப். தட்ஸ் த திங். அண்ட் அது ரீசன் வந்து தூங்கா நகரம் ஒரு காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த மக்கள் ஆப்சம் அவங்களுக்கு அது பழகிருக்காங்க. மேபி நிறைய ஷூட் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி கவலைப்படல. அவங்க யாரும் பார்ப்பாங்க, ஓகே இவங்களா சரின்னு போயிடுவாங்க. ஸ்வீட் பீப்புள். உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு. என்கவுண்டர்னா வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. எஸ்ஐ வரணத்தை கொளுத்து விட்டுருக்கானே, எவ்வளோ நம்ப முடியாதுன்னு. பற்றி வரும் கார்த்திகோட இதுக்கு முன்னாடி படம் பீஜா வந்து ஃபஸ்ட் டெக்னிக்கலி வெரி பிரில்லியன் மூவி. ஸோ அவர் உங்களை அப்ரோச் பண்ண போகுது இந்த படத்துக்கு? என்ன தேவைப்படுதுன்றோம். இப்போது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது ட்ரீட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு அது அது சந்தோஷமாக அனுபவிக்க முடியும், ஒன்று பயமுத்துறதாக இருந்தாலும் இப்படி எந்த அளவுக்கு பயமுத்த முடியும், எந்த அளவுக்கு சிரிவிக்க முடியும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் தான் எங்களுக்கு இருந்தது தவிர அந்த அந்த பர்டிகுலர் ப்ரெஷர் எங்களுக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் முழுக்க முழுக்க ஈஸ் அந்த ஸ்கிரிப்ட் த வே கார்த்திக் சுப்ரஷ் ரிட்டன் த ஸ்கிரிப்ட் இஸ் அவசம் பேசிக்கலி. லைக் ஐ மீன் இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. லைக் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் கொண்டு வர்றதுக்கு. இட்ஸ் நாட் அ பெரிய சேலஞ்சிங்லாம் சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஐ லவ் இட். என்ஜாயிங் தட் அண்ட் என்ஜாயிங் தட். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம். இதான் தேவையா மாப்பிள, தப்பு இல்லை. எந்த மாதிரி சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? அந்த கிளைமேக்ஸ் வெரி டஃப் ஷூட். அண்ட் நாங்கள் சம்மர்லாம் ஷார்ட் பண்ணோம். ஐ மீன் டூ மச் ஹீட் ப்ரெஷர், லைக் அது ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ், லைக் ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்தது. சம்டைம் வெஹிக்கிள் வராது, சம்டைம் சொன்ன நேரத்துக்கு அச்சீவ் பண்ண முடியாது. அண்டு அதேமாரி கிளைமேக்ஸும் அதேமாதிரி தான். வி ட்ராவல் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். You have to reach, you have to finish it on the timing because the sunlight irukum bodhu mudichaganum. Yeah. And a lot of cooperations. I mean, the padam vandu full and full unity to them. It's not the single man show in arame kedaiyadhu. I mean ellame script love pannanga Karthik lende, I mean Siddharth lende, Bobby lende, I mean Simha lende, Karnagaram lende. I mean ellame this full and full effort and effort irundhadu. Adhanal dhaan ivlo audience verum trailer la ivlo pesadhu kaaranamae vandu அதுதான். அதுதான் மெயின் நோக்கம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோண்டா. அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சு கொல்லணும். காசன் கூட பேசினதுக்கப்புறம் தெரியுது எவ்ரிவன் ஹஸ் புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு திஸ் ஃபிலிம். யா, தட் இஸ் ட்ரூ. தட் இஸ் ட்ரூ. 100% ட்ரூ. இட்ஸ் ஃபுல் ஆஃப் யா, தட்ஸ் இட்ஸ் 100% ட்ரூ. ஸோ ஐ ரியலி ஹோப் இட் பேஸ் ஆஃப் அண்ட் ஐம் ஷுர் இட் வில். தேங்க் யூ ஸோ மச் எங்கள்கிட்ட பேசினதுக்கு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த மூவி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். அண்ட் பிகேந்தூர் ஆடியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் ஒன் எவர் ரெக்வஸ்ட்,
இந்த இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். Thank you.